மிதுன ராசி என்பவர்கள் ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆர்வத்தோட இது நடக்கணும் 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 நடக்கணும்னு இருக்கும். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நைட்டு கிட்ட தூங்காது, காலத்தால் பட்டாசு வெடிக்கணும், ட்ரெஸ்ஸு புதுசாக போடணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல காரியங்கள்லாம், நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் வரதெல்லாம் சிலதெல்லாம் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி முடிவெடுக்க வேண்டாம், ஒரு 2-3 நாள் கழித்து முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற யோசனையும் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில நல்ல காரியத்தை ரகசியமாக கொடுப்பேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா தன் நாள் சொல்லி சொல்லி அந்த காரியம் நடக்கலனுமே கொஞ்சம் அமைதியாக இருப்போமேன்ற ஒரு யோசனை இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வாழ்க்கையில் அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்கூல் வச்சுருக்கோம், நீ ஸ்கூலை இன்னும் நல்ல பெருசாக வரும், இன்னும் நல்ல பெரிதுபடுத்தணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடியது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அதில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு.